நமஸ்காரம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் பல மாறுதல்கள் காலம் மாறிவிட்டது அதற்கு தகுந்தா போலே மாற தானே என்று சமாதானம் சொல்லிக் கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருந்த பழக்க வழக்கங்கள் எழுபத்தி ஒன்னில் இருந்தனவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இருப்பவை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் உள்ளனவா மாறிவிட்டது ஓரளவு நன்றாக உண்டு கொண்டிருந்தோம் விதவிதமான சமையலாகட்டும் எண்ணெய் நெய் தயிர் இதெல்லாம் ஓரளவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது புத்தகங்கள் இதையாக இருக்கட்டும் மருத்துவ ஆலோசனையாக இருக்கட்டும் யாருமே இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு என்று சொல்லிவிடுகிறார்கள் அதனால் ஓரளவு வயது வந்தவுடனேயே இதெல்லாத்தையும் மிகவும் குறைத்து விட வேண்டிய தேவை முன்னால் இரண்டு வேளை உண்டு கொண்டிருந்தோம் இப்போது அதை பிரித்து நாலு வேளை என்கிறார்கள் யாரும் முப்பத்தைந்து வயதுக்கெல்லாம் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதில்லை இப்போதெல்லாம் அது ஒரு அத்தியாவசியம் தேவையாகிவிட்டது முப்பது வயசுக்கே செய்து கொள்ள வேண்டியதுதான் ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் மருத்துவ பரிசோதனை ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் சோதனை என்று பல திட்டங்கள் இதென்ன இதெல்லாம் நம்முடைய அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் பார்க்கவில்லையே என்றால் அது வேறு காலம் அதை போய் இப்போது மேற்கோளாக சொல்ல வேண்டாம் அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காலம் மாறிவிட்டதல்லவா என்கிறோம் அதென்ன கேலண்டரே பழக்க வழக்கங்களை மாற்றிவிடுமா காலம் என்பது என்ன அது வந்து நம்மிடத்தில் பழக்கத்தை மாற்ற முடியுமா அப்படியெல்லாம் சாத்தியமில்லை நாள் என்பது சூரியன் பூமி சுழற்சியை வைத்து நாம் சொல்வது அதில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் போனதற்காக காலம் என்ன செய்யும் அது பார்த்து கொண்டிருக்கும் பின் எதற்காக காலத்தை குறை சொல்லுகிறோம் அது நம்மை எப்படி பாதிக்கிறது அதுதான் அதில் ஆச்சரியமான செய்தி உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் காலம் நேரே எதையும் நம்மிடத்தில் செய்ய முடியாது நம் உடம்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்றெல்லாம் தெரியாது கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் இன்று மேஜையில் சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு நாள் காட்டி கேலண்டரா காரணமாக முடியும் பேர் என்ன காலம் இதில் எந்த பாதிப்பும் செய்யாதுன்னு நான் சொல்ல வரவில்லை காலம் எதன் மூலம் பாதிக்கிறது என்று சொல்ல வருகிறேன் எப்போதும் நமக்கு சட்டென்று ரஜோகுணம் தமோகுணம் உயருகிற ஒரு வழக்கம் உள்ளது சத்த குணத்தை முயற்சி எடுத்து உயர்த்த வேண்டும் ரஜோகுண தனோகுணம் நாம் செய்யும் பல செயல்களிலும் அது உயரத்தான் வழி இருக்கிறது தமோ குணம் உயரும்போது உடல் உழைப்பு குறையும் சற்று சோம்பல் மீதுந்துவிடும் இதிலெல்லாம் என்ன ஏன் உழைக்க வேண்டும் என்று தோன்றும் நாமாக சமைத்தல் நாமாக துணி துவைத்தல் குனிந்து நிமிந்து பெருக்குதல் வேலைக்கு நடந்து போதல் நதியில் சென்று குடித்தல் இது இத்தனையும் அந்த சோம்பலாலே விட்டு போய்விடும் ஆனால் சாப்பிட்டுத்தானே ஆக வேண்டும் தோய்த்துத்தானே ஆக வேண்டும் வேலைக்கு போய்த்தானே ஆக வேண்டும் ஆனால் நாம் உடல் உழைக்காமல் அதெல்லாத்தையும் செய்வதற்கு என்ன வழி நமக்கு அதற்குண்டான கருவிகளை கண்டுபிடிக்க தெரியாது ஆரோ சிலருக்கு ரஜோ குணம் கூடும் இந்த மக்களாலே உடல் உழைப்பு செய்ய முடியவில்லையே அதற்கு பதில் ஏதான கருவிகளை மெஷின்களை கண்டுபிடித்துக் கொடுத்தால் நாமும் பொருள் சம்பாதிக்கலாமே என்று பொருள் சம்பாதிப்பது உண்டான ஆர்வம் அதெல்லாம் நிறுவனமாக ஆகி பெருத்த நிறுவனங்களாக ஆகி முதலில் மனிதனுடைய தேவைக்காக கண்டுபிடிக்க தொடங்கி பின்னால் அவர்கள் கண்டுபிடித்து விட்ட படியாலேயே உபயோகப்படுத்த வேண்டி வந்துவிடும் ஒருபுறம் தமோ குணத்தாலே நம் வேலைகளை குறைத்தோம் சோம்பல் பட்டோம் மற்றொருபுறம் ரஜோ குணத்தாலே அதை ஈடுகட்டுவதற்காக கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ரெண்டும் நடந்த விற்பாடு மூன்றாவது ஒரு புறம் உடல் உழைப்பு குறைந்தது அதனால் உடல் ஆரோக்கியம் குறைந்தது உடற்பயிற்சி குறைந்தது மற்றொரு புறம் இப்படி கருவிகளெல்லாம் வந்துவிட்டபடியால் அதில் யார் உயர்ந்தவர்கள் யாரிடம் அதிக கருவி இருக்கிறது கடன்பட்டாவது வாங்க வேண்டும் நம்மிடம் இதுவும் இருக்கிறது இதுவும் இருக்கிறது இதுவும் இருக்கிறது அதற்கு தகுந்த வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அதற்கு தகுந்து சம்பாதிக்க வேண்டும் ஆகவே அதிக உழைப்பு ஆகவே மன அழுத்தம் வைத்திரத்தில் போனால் உடனே சொல்வது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வேணும் என்கிறார் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வயிற்று நோவாக இருக்கட்டும் கோளாறாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதை மாற்ற முடியாது அதில் நன்கு சிக்கிக் கொண்டு விட்டோம் சரி அதற்கு பதில் மாற்ற முடியாது மாத்திரை சாப்பிடலாம் அதை உண்ண ஆரம்பித்தோம் மாத்திரைக்கு பக்க விளைவுகள் எத்தத்தனையோ மாத்திரை கண்டுபிடிப்புகள் அந்த மருத்துவமே மிகப்பெரியதாக வளர்கிறது அது ஒரு புறம் தனி உலகம் எதற்காவது மாத்திரை இல்லாமல் யாரும் வாழ்வதில்லை ஆக ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உடற்பயிற்சி இல்லாமல் அடுத்தது மன அழுத்தத்தோடே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இந்த ரெண்டும் சேர்ந்து கொண்டு விடுகிறது அதனால் ஒரு புறம் கம்ஃபர்டபுள் லைஃப் என்று பார்த்தோம் அது ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய்விட்டது நம் உடலுக்குண்டான கம்ஃபர்ட்னு பார்த்தோம் அது உடற்பயிற்சியை குறைத்தது ஆனால் பயிற்சி பண்ணியாக வேண்டும் அதற்குண்டான கருவிகளை கண்டுபிடித்தோம் நம்முடைய அன்றாட வேலைகளோடு இருக்கக்கூடிய பயிற்சியை விட்டோம் அதற்கென்று செய்ய ஆரம்பித்தோம் அந்த கருவியை வாங்குவதற்காக சம்பாதிக்க ஆரம்பித்தோம் முன்னும் பின்னுமாக சுற்றி சுழன்று மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னையும் இரண்டாயிரத்தி ஒன்னையும் குற்றம் சொல்லி கொண்டிருப்போம் காலத்தின் கோலம் காலம் மாற்றிவிட்டதென்றால் காலம் ஒண்ணும் பண்ணாது நம்மிடத்தில் இருக்கும் ரஜோகுண தமோ குணத்தாலே இந்த மாறுதல்கள் எல்லாம் இதே சமயத்தில் இது மனிதனின் பிறப்புரிமை கண்டிப்பா இது இத்தனை நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும் இது அடிப்படை உரிமை அரசாங்கமும் இத்தை கொடுக்க வேண்டும் இது யாராவது இதெல்லாம் செய்கிறீர்களே வேண்டாமே ஆரோக்கியமாக இருக்கலாமே உடற்பயிற்சி பண்ணலாமே வேலையை குனிந்து நிமிந்து செய்யலாமேன்னு போனால் அந்த உபதேசமே தப்பு எதற்கு பழைய பஞ்சாங்கத்தை போலே பேசுகிறீர்கள் அப்படின்னு எழுதுவதற்கு ஒரு பெரிய ஊடக உலகம் அப்படின்னு பேசுவதற்கு பிற்போக்குவாதம்னு திட்டுவதற்கு ஒரு எவ்வளவோ பெரிய குழுமங்கள் அத்தனையும் உள்ளன இருக்கும் இது இத்தனையும் நானும் விதிவிலக்கல்ல நீங்களும் விதிவிலக்கல்ல ஆனால் காலம் மாற்றிவிட்டது என்று சொல்லுகிறோமே அது என்னன்னு தெரிந்து கொள்வோம் என்பதற்காக பகிர்ந்தேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்